ஹே காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ட் பேர் வந்து அடிபடும் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு இல்லை மூணு கண்டஸ்டன்ஸ் தான் வருவாங்க என்னடா நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் யாருமே கடைசி வரலையடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு எல்லா சீசன்லேயும் வரும் ஸோ இந்த சீசன்லேயும் அந்த மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸோட பேர் வந்து அடிபடுது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க இது வரைக்கும் ஆறு கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபைனலாக இருக்காங்க அப்படின்ற விஷயமும் ஸோ யார் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன டீட்டெயிலாக நம்ம பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுமோகன் அனுமோகன் வந்து இந்த படையப்பா படத்தில் வந்து பாம்பு உள்ள புத்துக்குள்ளே கையை விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவர் வந்து உள்ளே வர மாதிரியான தகவல் வந்து வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் சிவானி நாராயணன் இவங்க வந்து சீரியலில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒரு டைம் ஆனாலே இவங்களுடைய சூப்பரான ஒரு புகைப்படத்தை போடுவாங்க அப்படின்ற விஷயமும் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் குக்வித் கோமாலியில் பட்டையை கலப்புனாங்க அது போக சில மூவிஸ்லேயும் வந்து அவங்க வந்து லீடாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களா எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியே இருக்குது அப்புறம் சனம் ஷெட்டி போன சீசனில் தர்ஷன் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு ரோல் பிபி த்ரீயில் ரசிகைகளை வந்து அப்படியே கட்டி போட்டாரு ஸோ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சனப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரேக்அப் ஆயிருக்காங்க ஸோ அவங்க வந்து பிக் பாஸ்குள்ள போறதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு ஸோ அவங்களும் ஒரு மாடல் மிஸ் சவுத் இந்தியா டூ தௌசண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு படம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு வந்து தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியோராஜ் ஸோ இவர் வந்து விஜய் டிவியில் வந்து இவரும் வந்து வாழ்க்கையை வந்து தொடங்கினார் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படமும் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவர் வரதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல காதல் ஜோடி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ல டிஆர்பி ஏத்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா ஆரவ் செகண்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா மகத் தண்டி ஆஷிகா தேர்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா கவின் அண்ட் லாஸ்லியா ஸோ இவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் வந்து டிஆர்பிக்காக பிளான் பண்ணுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் சீசனும் தேர்ட் சீசனும் ஒரு நல்ல வெற்றி வந்து அடைஞ்சிச்சு செகண்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசா வந்து போகல ஒரு ஹிட்டான சீசனே வந்து கிடையாது ஸோ இந்த சீசன்ல யார் அந்த காதல் ஜோடி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இருக்கு அதை பூர்த்தி பண்ற லெவலுக்கு யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு அது யார் அப்படின்னா கேப்ரியல்லா அண்ட் அஜித் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து கண்டிப்பாக கவின் அண்ட் லாஸ்லியா இடத்தை நிரப்புவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து வெளியே இருக்கு ஆனா ஒரு சில பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க எப்பா கவின் லாஸ்லியா பண்ணதே தாங்க முடியல இன்னும் இனிமேல் வேற இந்த சீசன்ல இன்னொருத்தன் வந்து பண்ணான்னா எங்களால வந்து தாங்க முடியாத பா அப்படின்ற மாதிரி சில பேர் கும்பிட்றாங்க இன்னும் சில பேர் ஏய் அது எப்படிப்பா லவ் இல்லாம லவ் இல்லாம எப்படி கண்டென்ட் கவின் லாஸ்ட்லயா என்ன மாதிரி லவ் பண்ணாங்க அந்த மாதிரி தான் இந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த சீசனோட காதல் ஜோடி யார் அப்படின்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து பார்க்க முடியுது இன்னொரு சைட்ல வந்து நிறைய சேனல்ஸ் இந்த பொருளையை கிளப்பி விடுறதுக்கு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து அப்படியே நீங்க வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கணும் என்னன்னா கவின் வந்து வரப்போறாரு பிக் பாஸ் போருக்கு கண்டஸ்டன்டா வரப்போறாரு ஏன்னா அவர் வந்து காசு வாங்கிட்டு போயிட்டாரு ஸோ அவர் வந்து அஃபிஷியலாக வந்து ஓட்டு போட்டு வெளியே தலலை ஸோ அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருடாக விடுறானுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரே நாள் இருந்துட்டு போனார் பார்த்திங்களா அந்த மாநகரம் படத்தோட ஹீரோ அவர் பேர் அவசரத்தில் மறந்து போயிடுச்சு ஸோ அவர் வந்து ரீஎன்ட்ரி பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியே இருக்கு வனிதா வந்து இந்த சீசனில் வர வரப்போறாங்க அப்படின்றானுங்க அப்புறம் இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து எண்பது நாள் தானா பன்னெண்டு கண்டெஸ்டன்ட் தான் வர போறாங்களாம் ரெண்டு கண்டெஸ்டண்டுக்கு கொரோனா பாசிட்டிவாக அந்த மாதிரி நிறைய அவுழ்த்து விடுற வேலைகள்லாம் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ எதையுமே வந்து நம்ம வேணுன்னா விஜய் டிவியில் எப்பயுமே அதுக்கான ஒரு ஃபார்மெட் வந்து இருக்கும் பிக் பாஸ்னால் ஒன் நாட் சிக்ஸ் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே தான் கன்ஃபார்மாக இருக்கும் பதினாறு கண்டெஸ்டன்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க அடுத்து வைல்டு கார்டில் ஒருத்தவங்களோ இல்லை ரெண்டு பேரோ வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் கெஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் த்ரீ உள்ள உள்ளறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வேணால் வனிதா அண்ட் கவின் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட்லியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியே இருக்குது ஸோ அவங்களும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே அவங்களுடைய ஃபிலிம் ப்ரமோஷனுக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆகும் மொத்தம் மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இந்த பிக் பாஸ் ஃபோர் வந்து அமையும் அப்படின்றதுக்கு ம எந்த விதமான சந்தேகமும் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட்னால சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் போடுங்க சேனிடைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா இந்த லவ்ங்கிற கண்டெண்ட்டை வச்சுதானப்பா எல்லா சீசனும் ட்ராவல் இருக்கு நீ என்ன சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணாலும் நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்லேயே அப்படியே தூரத்தில் நின்று பார்த்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அகால் துகால் வேலைகள் நிறையா வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸோ லட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் த ஃபன் கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர் போரா இல்ல அக்டோபர் லெவனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு டேட்ல பட் இருந்தாலும் செப்டம்பர் டுவெண்டில இருந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணதுனால அக்டோபர் போர்ல சான்சஸ் வந்து நிறைய இருக்கு சோ தேர்ட் ப்ரமோ அதாவது கமல்ஹாசன் சார் வந்து டேட்டை ரிவீல் பண்ற ப்ரமோ அது கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது வந்து இந்த வாரத்தில் வெளியாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி பிக் பாஸ் த்ரீ ஓட கண்டஸ்டன்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரியோராஜ் வந்திருக்காருல அவர் வந்து பிக் பாஸ் த்ரீ ஓட சாண்டியா சிவானி நாராயணன் இருக்காங்கள அவங்க வந்து பிக் பாஸ் த்ரீயோட அபிராமியா ரம்யா பாண்டியன் இருக்காங்களே அவங்க பிக் பாஸ் த்ரீயோட ஷெரீனா அப்புறம் அனுமோகன் இருக்கார்ல டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் த்ரீயோட சித்தப்பூ சரவணன் அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தம் மக்கள் வந்து குதூகலமாக இருக்காங்க ஸோ எப்பப்போ ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டுக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிக் பாஸ் பற்றின ரிவ்யூஸ் காசிப்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ் அதை பற்றி தெரியணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட் பாய்